ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசிர். இந்த வருடம் அதாவது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒன்றிய அரசு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 5 கிலோ தானியங்களை இலவசமாக கொடுக்க போகுது. இதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு 1000 கோடி ரூபா மிச்சமாகும். எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் திமுக அரசு சொன்ன வாக்குறுதியாக நிறைவேற்றணும். குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்களே, அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாரு. அண்ணாமலை விட்ட ஸ்டேட்மெண்ட் படி உண்மையிலேயே இந்த ஒன்றிய அரசு 5 கிலோ அரிசியோ அது 5 கிலோ கோதுமையோ இலவசமாக தரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு செய்யும் போது வழக்கம் போல் இது ஒரு பித்தலாட்டம் என்பது தெரிய வந்துச்சு. அண்ணாமலை சொல்கிற இந்த பித்தலாட்டத்தை தாண்டி ஒன்றிய அரசும் இதில் ஒரு பித்தலாட்டத்தை செஞ்சுருக்கிறாங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏன்னா ஏராளமான தகவலை நம்ம திரட்டியிருக்கோம். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்றிய உணவுத்துறை அமைச்சரான அந்த பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த என்எஃப்எஸ்ஏ அப்படின்ற ஸ்கீம் மூலமாக ஒரு வருட காலத்திற்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரருக்கும் 5 கிலோ தானியங்களை நாங்கள் இலவசமாக கொடுக்க போகிறோம். இதன் மூலமாக 81 கோடி ஏழைகள் வந்து பயன்பட போகிறாங்க. இது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு பியூஷ் கோயல். சரி, உண்மையிலே இவர் அறிவித்தது போல் அந்த 5 கிலோ தானியம் இலவசமாக கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த 10 கிலோவில் 5 கிலோ குறைச்சிட்டு 5 கிலோவை கொடுக்க போகிறாங்க. அப்போ எப்படி மிக தெளிவாக இவர்கள் வந்து 5 கிலோ இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். இதை பார்ப்பதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த என்எஃப்எஸ்ஏ அப்படின்னா என்ன, இந்த PMGKAY அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த என்எஃப்எஸ்ஏ அப்படின்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். இந்த திட்டம் என்பது 2013 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு 5 கிலோ தானியமும், அதே போல் இந்த அந்தியோதயா ரேஷன் கார்டு இருக்குல்ல அவங்களுக்கு 35 கிலோ தானியமும் மானிய விலையில் மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு வந்து கொடுத்துரும். அதாவது இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் கடைகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு 5 கிலோ அப்படின்ற விதமாக மானிய விலையில் கொடுத்துருவாங்க. அதாவது 5 கிலோ தானியத்தில் என்னென்ன வரும் அப்படின்னா கோதுமையும் அரிசியும் வரும். இதில் 4 கிலோ கோதுமையும் 1 கிலோ அரிசியும் வரும். இந்த கோதுமையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா 1 கிலோ 2 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை அரிசியை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 3 ரூபாய் கொடுக்குறாங்க. அதாவது மாநில அரசு கொடுத்துருவாங்க. இதை வாங்கிக் கொள்கிற மாநில அரசு ஒன்று இலவசமாகவே மாநில மக்களுக்கு கொடுத்துரும், இல்லைனா அதே விலைக்கே வந்து கொடுத்துருவாங்க. உதாரணமாக தமிழ்நாடுலாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றிய அரசுகிட்டேருந்து வாங்குகிற அந்த காசு கொடுத்து வாங்கினாலும் கூட அதை தமிழ்நாடு மக்களுக்கு வந்து இலவசமாகவே கொடுத்துட்றாங்க. அந்த 3 ரூபா 2 ரூபாயும் தமிழ்நாடே பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஒன்றிய அரசு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்குமே 300 லட்சம் டன் கோதுமையும் 313 லட்சம் டன் அரிசியும் கொடுக்குறாங்க. அதாவது 1 டன் கோதுமை வந்து 2000 ரூபாய், அதே மாதிரி 1 டன் அரிசி வந்து 3000 ரூபாய். அதாவது இந்த ரேட்டுக்கு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒன்றிய அரசிட்டேருந்து வாங்கிக்கிறணும். அப்போ இதன் மூலமாக இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒன்றிய அரசு எவ்வளோ வருமானம் பார்க்குறாங்க அப்படின்னா, அரிசியிலிருந்து மட்டும் 6000 கோடி ரூபாய் வருமானம் பார்க்குறாங்க, கோதுமையிலிருந்து 9390 கோடி ரூபாய் வருமானம் பார்க்குறாங்க. அதாவது மானிய விலையில் ஒன்றிய அரசிடமிருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுத்து வாங்கிடும். அப்படி காசு கொடுத்து வாங்குறத தமிழ்நாடு அரசு இலவசமாக கொடுக்கும், பிற மாநிலங்கள் அதே ரேட்டு கொடுக்குறாங்க, சில பேர் இலவசமாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த நடைமுறை என்பது 2013 முதல் 2020 வரைக்கும் அப்படி நடந்துக்கிட்டே போகுது. அப்போ 2020 மார்ச் மாதம் மோடி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். என்ன அப்படின்னா PMGKAY அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்தை மார்ச் மாதம் அறிவிக்கிறாரு. இந்த திட்டம் என்பது 3 மாத காலத்திற்கு நடக்கும். இந்த திட்டம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த என்எஃப்எஸ்ஏன்னு சொல்கிறோம்ல, மானிய விலையில் ஒன்றிய அரசு வந்து மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல கோதுமையும் அரிசியும், அது போக அதாவது 5 கிலோ கொடுத்தது போக, ஒரு ரேஷன் கார்டுக்கு 5 கிலோ கொடுத்தது போக, எக்ஸ்ட்ரா 5 கிலோவை ஒரு ரேஷன் கார்டுகளுக்கு இலவசமாகவே ஒன்றிய அரசு கொடுக்குது. அதாவது மானிய விலை கொடுக்காம எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோ இலவசமாக கொடுப்பது தான் இந்த PMGKAY அப்படின்ற திட்டம். இது வந்து கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவை கஷ்டப்படுற மக்களுக்காக நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு சொன்னாலும் கூட, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா FCAயில் நிறைய உணவு தானியங்கள் வந்து நிரம்பி வழிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது நிறைய உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இங்கெல்லாம் நிறைய விளைச்சல் காரணமாக அந்த உணவு கிடங்குகளில் வந்து நிறைய உணவுகள் அதிகமாக ஒன்றிய அரசால் சேமிக்க முடியலை. அப்போ அழுகி வேஸ்ட்டாக போகிற சூழ்நிலை வரும்போது இது ஏதாவது செஞ்சு காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த PMGKAY அப்படின்ற திட்டத்தின் மூலமாக நம்ம ஒரு 5 கிலோ தானியத்தை இலவசமாக கொடுத்துருவோம் மாநில அரசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வர்றது ஒன்றிய அரசு.
இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7 கட்டமாக கிட்டத்தட்ட நீட்டிச்சுக்கிட்டே வராங்க. ஒரு மூணு மாதம், அதுக்கப்புறம் 1.5 மாதம், அப்புறம் 3 மாதம், எப்படின்னு சொல்லிட்டு நீட்டிச்சுக்கிட்டே வர்றாங்க. இப்படி நீட்டிச்சுக்கிட்டே வரும்போது 2021 இந்த மார்ச் மாதங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஃப்சிஐயில் இருக்க இந்த உணவு கிடங்குகளில் வந்து அந்த தானியங்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருது. அதாவது அந்த வருடங்கள் முழுவதும் உத்தரப்பிரதேசம் பீகாரில் கடுமையான மழை காரணமாக விளைச்சல் கம்மியாக ஆரம்பிச்சது. அப்போ ஏற்கனவே தானிய கடங்களை நிறையா இருந்ததுனால 5 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அப்போ இப்போ குறைய ஆரம்பித்தோடனே இப்போ இவர்கள் கை காசை போட்டு, அதாவது வேறு திட்டங்களில் வரக்கூடிய அந்த வருமானத்தை எடுத்து இந்த சப்சிடியாக இந்த திட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அப்போயே அந்த திட்டத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு யோசிக்கும் போது தான் உத்தரப்பிரதேசத்தோட தேர்தல் வந்துச்சு. அப்போ உத்தரப்பிரதேச தேர்தல் வரும்போது இப்படி 5 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுக்கறத நிப்பாட்டினோம் அப்படின்னா அது தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதற்காக அந்த திட்டத்தை மேலும் நீட்டித்தாங்க ஒன்றிய அரசு. எந்த அளவுக்கு இந்த திட்டம் வந்து பாஜகவுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னா, உத்தரப்பிரதேச தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சாரமாக இந்த எக்ஸ்ட்ரா நாங்கள் 5 கிலோ அரிசி கொடுக்குறோம், ஏழைகளுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாஜக பிரச்சாரமே பண்ணாங்க. அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் பரவாயில்ல, நம்மளுக்கு 5 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களே, தானியம் ஒரு கோதுமையாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் கொடுக்குறாங்களே அப்படின்ற அடிப்படையில் தான் ஓட்டே போட்டாங்க. அப்போ உத்தரப்பிரதேச தேர்தல் முடிஞ்ச பிறகு குஜராத் தேர்தலும் வர்ற சூழ்நிலை வந்ததுனால, அதை கடந்த ஜூன் மாதம் முடிவதாக இருந்த அந்த திட்டத்தை, அந்த PMGKAY அப்படின்ற திட்டத்தை டிசம்பர் வரைக்கும் நாங்கள் நீட்டிப்பதாக அறிவித்தது ஒன்றிய அரசு. அப்போ குஜராத் தேர்தலும் முடிஞ்சதுக்கப்புறம் கடந்த 23 டிசம்பர் 2022 இந்த ஒன்றிய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த PMGKAY அப்படின்ற திட்டத்தை நாங்கள் கைவிட போகிறோம், இனிமேல் இந்த திட்டத்தின் மூலமாக மாநில அரசுக்கு நாங்கள் 5 கிலோ எக்ஸ்ட்ரா அரிசியோ அல்லது கோதுமையோ நாங்கள் அனுப்ப போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு பண்ணாங்க. இதில் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 5 கிலோ அரிசியை இலவசமாக கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாருல, இவர் இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற சொல்கிற அந்த அரிசி என்ன, அந்த கோதுமை என்ன அப்படின்னா, ஏற்கனவே என்ன பெஸ்ஸியன்ற ஸ்கீம் மூலமாக ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு மானியமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்கள்ல, 3 ரூபா 2 ரூபா அப்படின்னு சொல்லி, அந்த மானிய விலையில் கொடுக்கக்கூடிய அரிசியோ கோதுமையோ தான் இப்போ ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும், இப்படி நாங்கள் என்எஃப்எஸ்ஏ திட்டமத்தை ஃப்ரீயாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் செய்யக்கூடிய இந்த ஒன்றிய அரசு 23ஆம் தேதியே இந்த டிசம்பரோட இனிமே அந்த PMGKAY அப்படின்ற திட்டத்தை நாங்கள் தொடரப்போவுள்ளதை அப்படின்ற அறிவிப்பை மட்டும் கமுக்கமாக அறிவிச்சுக்கிட்டாங்க. அதை மட்டும் வெளிப்படையாக சொல்லலை. அதாவது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா, ஒரு ரேஷன் கார்டுதாரர் ஒரு ரேஷன் கடையில் போய் இந்த டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும், சென்ற வருடம் இந்த டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரேஷன் கார்டுக்கு 10 கிலோ அரிசியோ 10 கிலோ கோதுமையோ வாங்கிட்டு இருந்தார். ஆனால் இனிமே, அதாவது ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரேஷன் கார்டுக்கு 5 கிலோ அரிசியோ கோதுமையோ தான் கிடைக்கும். அதாவது 10 கிலோ வாங்கிட்டு இருந்தவருக்கு இனிமேல் 5 கிலோ தான் கிடைக்க போகுது. ஏன்னா எக்ஸ்ட்ரா அந்த இலவசமாக 5 கிலோ கொடுத்தாங்களே அந்த PMGKAY திட்டத்தை, அதை கைவிட்டுட்டாங்க ஒன்றிய அரசு. அப்போ ஏற்கனவே மானியத்தோடு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த 5 கிலோ தானியத்தை தான் இவங்க இலவசமாக அறிவிக்கிறாங்களே தவிர, ஏற்கனவே எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோ கொடுக்குறோம், அது போக மானியத்தில் நாங்கள் ஒரு 5 கிலோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, அதையும் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு அறிவிக்கலை. அப்போ ஒரு திட்டத்தை, அதாவது ஒரு ரேஷன் கார்டில் மக்கள் வந்து வாங்குகிற அந்த 10 கிலோவை எண்ணிக்கை 5 கிலோவை குறைச்சிட்டு, இது ஒரு வரலாற்று ரீதியான திட்டம்னு சொல்லிட்டு நம்மளையே ஏமாத்துறாங்க இந்த ஒன்றிய அரசு. சரி, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திட்டம் என்பது 1 வருட காலத்திற்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் 1 வருட காலத்திற்கு தான் இலவசம் சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, அந்த 1 வருடத்திற்கு பின்பு இந்த என்எஃப்எஸ்ஏ திட்டத்தை மீண்டும் மானியத்துக்கே கொண்டு வந்துடலாம், மானியத்தோடு தான் நாங்கள் வந்து மாநில அரசு கொடுப்போம், மாநில அரசு வாங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த PMGKAY அப்படின்ற திட்டத்தை கைவிட்டோம், அதாவது எக்ஸ்ட்ரா 5 கிலோ இலவசமாக கிடைப்பதை கைவிட்டோம் அப்படின்றது இந்த மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2023 மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் தேர்தல் வருது, நவம்பரில் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தேர்தல் வருது, டிசம்பரை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ராஜஸ்தான்லேயும் தெலுங்கானாலையும் தேர்தல் வருது. அப்போ இந்த தேர்தல்களை எல்லாம் இந்த PMGKAY திட்டத்தை நம்ம கைவிட்டோம், 5 கிலோ அரிசி இனிமேல் கிடையாதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா தேர்தலில் தோற்று போயிடுவோம் அப்படின்றக்காக தான்
டிசம்பர் வரைக்கும் நாங்கள் இந்த என்எஃப்எஸ்ஏ ஸ்கீமை இலவசமாக கொடுப்போம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அப்போ மேலோட்டமாக நம்மளை பார்க்கும்போது என்ன தெரியும், பரவாயில்லையே 5 கிலோ அரிசியை இலவசமாகவே ஒன்றிய அரசு கொடுக்குறாங்களே, அப்போ நம்மளுக்கு இலவசமாக கிடைக்க போகுது போல 5 கிலோ அரிசி அப்படின்னு சொன்னால் நம்ம நடப்போம். ஆனால் உண்மையிலேயே 10 கிலோ அரிசியை 5 கிலோ அரிசியை அவங்க குறைச்சிக்கிறாங்க அப்படின்றதா உண்மை. இப்படி குறைக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே 10 கிலோ வாங்கினாமே இப்போ 5 கிலோவாக மாறுறதில்ல, அப்போ 5 கிலோவாக மாறும்போது எக்ஸ்ட்ராவாக இந்த 5 கிலோ அரிசியோ கோதுமையோ ஒரு குடும்பம் என்பது தனியாக மார்க்கெட்டில் வாங்கி தான் ஆகணும். அப்போ வாங்கும்போது என்னாகும் அப்படின்னா, ஒரு குடும்பத்திற்கு 750 ரூபாயிலேருந்து 900 ரூபாய் வரைக்கும் அதிகமாக செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் நிபுணர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு குடும்பமும் இனி 1000 ரூபாய் சுமையை ஏற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இந்த ஒன்றிய அரசு வந்து ஏற்கனவே கொடுத்ததை போல் அந்த 5 கிலோவை எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது தானே, எதற்காக இவர்கள் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரலாம்ல. அதற்கு என்ன ஒன்றிய அரசு காரணம் சொல்லுதுன்னா, எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகலை, எங்களுக்கு காசு இதாக இருக்குது அப்படின்லாம் எந்த காரணமும் கிடையாது. வெளி மார்க்கெட்டில் இந்த 5 கிலோ கோதுமையை விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வருமானம் வரும், கிட்டத்தட்ட 20 பில்லியன் டாலர் வரைக்கும் நம்மளுக்கு வருமானம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரே உள்நோக்கத்துக்காக தான் இந்த ஒன்றிய அரசு இந்த திட்டத்தையே ரத்து செய்ய முடிவெடுத்துருக்குறாங்க. அதாவது நமக்கெல்லாம் தெரியும், இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துச்சுல, அந்த உக்ரைன் ரஷ்யா போர்னால் கோதுமையோட விலை உலக அளவில் பயங்கரமாக விலை கூடிக்கிட்டே போச்சு. அந்த நேரத்தில் தான் இந்த PMGKAY மூலமாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவர்கள் இலவசமாக கொடுக்கும்போது, ஆகா விலை ஏறுதே, இந்த நேரத்தில் நம்ம இந்த கோதுமையெல்லாம் வெளி மார்க்கெட்டில் விற்றா நம்மளுக்கு அவ்வளோ காசு வருமே, இப்போ இப்படி நம்மளை வீணாக மக்களுக்கு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோமேன்ற ஒரு நினப்பு தான் இந்த பாஜகவை இந்த முடிவெடுக்க வச்சுருக்கு. இதில் மிக முக்கியமாக ஒன்றிய அரசு முடிவெடுக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். கடந்த June 24 நிதியமைச்சகத்திலேருந்து இந்த அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் போகுது. என்ன அப்படின்னா, அதான் கொரோனா முடிஞ்சு போச்சுல, இன்னமும் எதற்காக இந்த 5 கிலோ அரிசியை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதை வந்து கொடுக்காதீங்க, ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது, பணவீக்கம் என்பது அதிகமாகிக்கிட்டே போகுது, இதை வெளி மார்க்கெட்டில் விட்டால் நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும், காசு கிடைக்கும், அதனால் இந்த PMGKAY அதாவது எக்ஸ்ட்ரா 5 கிலோ அரிசியையோ கோதுமையோ இலவசமாக கொடுக்குறோம்ல அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் சார்பாக இந்த கடிதம் ஒன்றிய அரசுக்கு போயிருக்கு. அதாவது நல்ல கவனிங்க, தெலுங்கானாவில் ஒரு மாவட்டத்துக்கு போய் ஒரு கலெக்டர் என்றும் பாராமல் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரை கூப்பிட்டு வச்சு ரேஷன் கடையில் ஏன் பிரதமர் மோடி படம் இல்லை, ஏன் பேனரை கிளிக்கிறாங்க, எனக்கு தெரியாது, நான் திருப்பி வரும்போது இந்த பேனர் அங்கே இருக்கணும், அதே மாதிரி எவ்வளவு அரிசி எவ்வளவு கோதுமை ஒன்றிய அரசு கொடுக்குது தெரியுமா, மோடி எவ்வளோ இலவசம் கொடுக்குறாரு தெரியுமா, ஏன் சொல்லுங்கள் கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத இந்த நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்டாங்களா இல்லையா? அப்போ இலவசம் கொடுக்கும்போது மட்டும் மோடி படத்தை மாட்டணும் அப்படின்னு சொன்ன நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி இலவசத்தை கற்பனை சொல்லி ஒன்றிய அரசு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்களே, இதற்கு பதில் இருக்கா? இது மட்டும் இல்லைங்க, கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் ரேஷன் கடைக்கு எல்லாத்துக்குமே ஒன்றிய அரசு இலவசமாக அரிசியும் கோதுமையும் அனுப்புகிறாங்கல்ல, அப்போ ரேஷன் கடையில் மோடியோட படத்தை மாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்பவர் பேசினார். இந்த அண்ணாமலை என்பவர் பேசுவது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில் போய் மோடியோட புகைப்படத்தை மாட்டினார். அவர் மாட்டினதுக்கு தொடர்ச்சியாக இந்த பாஜகவினர் என்ன பண்ணாங்கன்னா, அதே ஏப்ரல் மாதம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில் பாஜகவுடைய மண்டல தலைவரான பரமசிவன் போய் மோடியோட படத்தை மாட்டுறாரு. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ அன்னைக்கு இலவசமாக தர்றாரு மோடி அப்படின்னு சொல்லிட்டு மோடியோட படத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு சண்டை செஞ்சீங்கல்ல, இன்னைக்கு அதே மோடி இந்த 5 கிலோ அரிசியையும் கோதுமையும் நான் கொடுக்க முடியாது, எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிறாரு. இப்போ மோடியோட படத்தை எந்த இடத்துலையும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிவிக்கிறதுக்கு திராணி இருக்கா? இது மட்டும் இல்லைங்க, இந்த ஒன்றிய உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாரு, 2 லட்சம் கோடி நாங்கள் செலவழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல, இதுவுமே பொய் தான். அண்ணாமலை கூட சொல்கிறாரு 2 லட்சம் கோடி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் பொய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த என்எஃப்எஸ்ஏ ஸ்கீம் மூலமாக 3 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்த இந்த மானிய விலையில் கொடுக்கக்கூடிய அந்த 5 கிலோ அரிசியை தான் இவர்கள் இலவசமாக கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது ஏற்கனவே இந்த 3 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபாய்க்கு இந்த மானியத்தில் கொடுக்குறாங்கள, இதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணுங்கள், அது ஆவரேஜ் பண்ணோம்னா 1 கிலோ 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 5 கிலோ கொடுக்குறாங்க 81 கோடி பேருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 லட்சம் கோடி தான் வரும்.
அப்போ இவர்கள் சொல்கிற அந்த 2 லட்சம் கோடின்ற கணக்கும் இதில் கிடையாது. சரி, இப்படி 5 கிலோ அரிசியோ கோதுமையோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறத இந்த மோடி நிப்பாட்டுறதுனால இவர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு எவ்வளோ மிச்சம்? ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, மாநில அரசுக்கு 1000 கோடி மிச்சம் அப்படின்னு சொல்கிறாருல வருஷத்துக்கு. ஆனால் அந்த ஒன்றிய அரசுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ தெரியுமா மிச்சமாகுது? 92,500 கோடி ரூபாய் இவர்களுக்கு மிச்சமாகுது. ஏறக்குறைய 1 லட்சம் கோடி ஒன்றிய அரசுக்கு இதன் மூலமாக மிச்சமாகுது. நல்லா கவனிங்க, மிச்சம்தான் ஆகுது. இதை இவர்கள் வெளி மார்க்கெட்டில் விற்றா $20 பில்லியன் வரைக்கும் வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், இந்த திட்டம் எந்த அளவுக்கு பாஜக கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். உத்தரப்பிரதேச தேர்தலாக இருக்கட்டும், குஜராத் போன்ற பின்தங்கிய மாநிலங்களில், ஏழைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு, இவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கே இது மிகப்பெரிய உதவியை செஞ்சுருக்கு. அதாவது கொரோனாவுக்காக இவர்கள் கொண்டு வந்ததாக இருக்கட்டுமே, எஃப்சிஏல உணவு கிடங்கெல்லாம் வந்து நிறையல, நாங்கள் கொரோனாவுக்காண்டி தான் கொண்டு வந்திருக்கோன்னே இருக்கட்டுமே, அந்த திட்டத்தை ஏன் நீங்கள் வந்து இப்போ கைவிடுறதா சொல்கிறீங்க? உங்களுக்கு அப்படி வெளி மார்க்கெட்டில் விற்று லாபம் பார்க்கறதுல என்ன ப்ரோஜனம் இருக்குது? இதில் இன்னொரு விஷயம், இந்த நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சகம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, தமிழ்நாடு அரசு 16,000 கோடி ரூபாயை ஒரே வருஷத்தில் கடன் அடைச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு நலத்திட்டத்தையுமே கைவிடலை. நல்லா கவனிங்க, பிடிஆர் அவர்கள், தமிழ்நாடு நிதியமைச்சரான பிடிஆர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு டெல்லியில் நடத்தினார். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பணவீக்கம் என்பது ஒன்றிய அரசை காட்டிலும் தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது. அதற்கு மிக முக்கிய காரணமாக நாங்கள் கருதுவது என்ன அப்படின்னா, இந்த பிடிஎஸ் சிஸ்டம் தான். ரேஷன் கடைகள் மூலமாக உணவுப் பொருட்கள் ஏழைகளுக்கு போய் சென்றடைகிறதுனால இந்த உணவுத்துறையிலையோ ரீட்டைல் துறையிலையோ எங்களுக்கு பணவீக்கம் அதிகமாகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ இங்கே மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை தான் ஒரு அரசு பார்க்குதே தவிர அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை பார்க்கல. ஆனால் அந்த வருமானத்தை வேறு வழியில் ஏற்படுத்திக்கிட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அத்தியாவசிய பொருட்களை தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஒன்றிய அரசு மக்களுக்கு அந்த வாழ்வாதாரம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, $20 பில்லியன் நம்மளுக்கு வரணும் அப்படின்றக்காக 5 கிலோ அரிசி கொடுக்கறத நிப்பாட்டிட்டு, ஏற்கனவே மானியத்தில் கொடுக்கறத நாங்கள் இலவசமாக கொடுக்குறோன்றத ஏதோ வந்து புதிய திட்டம் போல அறிவித்து இவர்கள் பேசுவது என்பது பச்சையாக ஏமாற்றத்தனம். இதில் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்க, நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன், மர்மமான 35,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த பெட்ரோல் டீசல் விலைகள் இருக்குல்ல, கச்சா எண்ணெயுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 116 ரூபா ஒரு பேரலுக்கு இருந்தபோது பெட்ரோல் விலை வந்து 102 ரூபாய்க்கு விற்றுச்சு சென்னையில். அதே விலை இப்போ கச்சா எண்ணெயோட விலை இப்போ 70 ரூபா தான். ஆனால் இன்றைக்கும் அதே 102 ரூபா 60 பைசாவுக்கு தான் இந்த பெட்ரோல் விலை இருக்குது. கிட்டத்தட்ட 200 நாட்களாக எந்த விலையில் எந்த மாற்றமுமே இல்லை. அப்போ கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்தால் பெட்ரோல் விலை குறையணும்ல, ஆனால் குறையலை. ஏன் குறையலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. இந்த 5 மாநில தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கு சென்ற வருடம், அப்போ வந்து இந்த கச்சா எண்ணெயுடைய விலை வந்து கூடிக்கிட்டே போச்சு. அப்போ தேர்தல் அப்போ பெட்ரோல் விலையை கூட்டினா தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதற்காக மோடி பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் யாருமே விலையை ஏற்றாமே இருந்தாங்க. அப்போ தேர்தலில் முடிகிற வரைக்கும் ஏற்றாமல் இருந்தாங்கல்ல, தேர்தல் முடிஞ்ச பிறகு 10 ரூபா 20 ரூபான்னு கூட்டிக்கிட்டே போனாங்க. அப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டியும் அதற்கு பின்பு கச்சா எண்ணெயுடைய விலை குறையுது. ஆனால் இந்த பெட்ரோல் நிறுவனங்கள் யாருமே பெட்ரோல் விலையை குறைக்கலை. மோடியும் ஏன் குறைக்கலன்னு கேட்கலை. ஏன் கேட்கலை அப்படின்னா, நம்ம சொல்லும்போதெல்லாம் இவர்கள் வந்து பெட்ரோல் விலையை ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கிறாங்க, தேர்தல் அப்போ யூஸ் ஆகுது, அப்போ இவர்கள்னால் லாபம் சம்பாரித்தா சம்பாரிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை மோடி எடுக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின்பு ரஷ்யா மீது பல உலக நாடுகள் பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அப்போ இந்த ரஷ்யா கிட்ட நிறைய கச்சா எண்ணெய் இருக்குது. இதை வந்து என்னென்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயுடைய மார்க்கெட் மதிப்பை விட 40% தள்ளுபடி விலையில் இந்தியா கொடுத்தாங்க. இந்தியா கப்பல் கப்பலாக பேரல் பேரலாக வாங்கி குமிச்சாங்க அந்த கச்சா எண்ணெயை. அப்போ ஏற்கனவே நான் 70 ரூபான்னு சொன்னேன்ல, அதையும் தாண்டி 40% தள்ளுபடியில் கிடைக்குது அப்படின்னா பெட்ரோல் விலை இன்றைக்கி 80 ரூபா இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி அதே 102 ரூபா 60 பைசா தான் இருக்குது. அப்போ இதன் மூலமாக இந்த பெட்ரோல் நிறுவனங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க தெரியுமா, 35,000 கோடி ரூபா. மக்களுக்கு செல்ல வேண்டிய அந்த 35,000 கோடி ரூபா எண்ணெய் நிறுவனங்கள் கிடச்சிருக்கு. ஏன் கிடச்சிருக்கு அப்படின்னா, மோடிக்காக அந்த தேர்தலின் போது பெட்ரோல் விலை ஏற்றாமல் இருந்ததற்காக மோடி கொடுத்த பரிசு தான் அது. நான் கேட்குறேன் மோடியை பார்த்து, உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க, நாங்கள் போடலை, தமிழ்நாட்டுக்காரவங்க வட இந்தியா ஃபுல்லாக போட்டாங்கள, அந்த வட இந்திய மக்களுக்காக எப்படி பெட்ரோல் நிறுவனங்களுக்கு 35,000 கோடியை கொடுக்குறீங்களோ அதே போல் மிஞ்சி போனால் 1 லட்சம் கோடி ரூபாய், இந்த 1 லட்சம் கோடி ரூபாயை நீங்கள் அதில் சப்சிடியாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் அடுப்பெறியும். அந்த எண்ணம் ஏன் உங்களுக்கு இருக்க மாட்டேது?
அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் கூட உங்களுக்கு பணக்காரர்கள் வாழ வேண்டும் என்ற சிந்தனை தான் இருக்கே தவிர இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்கள் வாழ வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு இல்லை அப்படின்றத இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் இலவசம் என்பதே இந்த நான்கு மாநில தேர்தலுக்காக தான். அதன் பின்பு ஒரு மே மாதம் வரைக்கும் வேணால் கூட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2024 மீண்டும் இவர்கள் ஜெயித்தாங்கன்னா இந்த உணவு விநியோக திட்டமே இல்லாமல் கூட போகலாம். ஒன்றிய அரசுக்கிட்ட வெளி மார்க்கெட்டில் தான் நீங்கள் மாநில அரசுகளும் வாங்க வேணும் அப்படின்ற சூழ்நிலையை கூட இந்த மோடி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. உண்மை இப்படி இருக்கும்போது நாங்கள் 2 லட்சம் கோடிக்கு இலவசமாக 5 கிலோ அரிசியோ கோதுமையோ கொடுக்க போகிறோம், மாநில அரசுலாம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்வது கேவலமாக இல்லையா? நன்றி.